வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள் அன்பாக வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயி ஒருத்தர் கடந்த 2 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டுகளால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மாடு விற்றுருக்காங்க. அதில் 1,500 ரூபா கள்ள நோட்டும், இன்னொரு விவசாயி சந்தை காய்கறி விற்றுட்டு வரும்போது 4,000 ரூபா பணத்தில் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே கள்ள நோட்டு வந்திருக்குங்க. நம்ம நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை கண்டறியறதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கையில் இருக்கிறது உண்மையான 500 ரூபா நோட்டு, ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்டதுங்க. இப்போ இந்த புது நோட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி இதை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு கம்பி தெரியுங்க, கம்பி நோட் கம்பி தெரியும், போடுங்க. இந்த நோட்டை லெஃப்ட்டு திருப்புனீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் தெரியும், ரைட்டு திருப்புனீங்கன்னா அப்படியே ஒரு ப்ளூ கலரில் தெரியும். இது ஒரு முதல் வேறுபாடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த ஹிந்தி எழுத்துக்கள் மேலே நீங்கள் அப்படியே தடவி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எழுத்துக்கள் மேலே நீங்கள் கையை தடவுறது. அதே மாதிரி இப்படி இந்த 500க்கு மேலே இந்த காலி இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அப்படி லைட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா காந்தி படம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அந்த போலி நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு படம், ஒரு மெழுகு மாதிரி கொஞ்சம் அன்னீவனாக, அதாவது சரியாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் வந்து இங்கே ஒரு மாதிரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக மேலே போகிற மாதிரி தெரியுங்க. அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த எண்ணுக்கும் உள்ள இடைவெளி, இதுவே அந்த போலி நோட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்களுக்குள்ள இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்காது, அது ஒரு கண்ணாப்பண்ணான்னு இருக்கும். இதையும் அதையும் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பிகளுக்குள்ளே நல்லா நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்பிஐ அப்படிங்கிறது எழுதியிருக்கும். இப்போ உங்களுக்கு திரையில் காட்டியிருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண் தெரியாதவங்க, அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்காக இதில் ஒரு 5 கோடு இருக்குங்க. நீங்கள் இதில் தடவை பார்த்தீங்கனாலே தெரியும் 5 கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலி ரூபா நோட்டில் இருக்காது, இவ்வளவு அத்தனையுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் இந்த ரூபா நோட்டை அப்படியே திருப்புனீங்கன்னா இந்த பின்பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காந்தி தாத்தா படமும், காந்தி தாத்தா படத்துக்கு பக்கத்தில் 500 அப்படிங்கிறதும் தெளிவாக உங்களுக்கு அந்த படம் தெரியுங்க. கிட்டத்தட்ட லேசர் ஸ்கெட்ச் மாதிரி தெரியும். நண்பர்கள் கேட்கலாம், சின்ன சுலபமாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளத்தாள், இதே A4 ஷீட்டு, இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சத்தத்துக்கான வேறுபாடு தெரியும். இப்போ இந்த பேப்பரை தட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது இந்த மாதிரி சத்தம் வருது. இதே 500 ரூபா நோட் எடுத்து பேப்பர் இப்படியும், இது சத்தம் கொஞ்சம் கணீரணும், இந்த சத்தம் கொஞ்சம் இதாகவும் கேட்கும். ரூபா நோட்டுக்குன்னு ஒரு தனி சத்தம் இருக்கும், நீங்கள் எந்த நோட் எடுத்தாலும் இப்படி தட்டி பார்க்கலாம். இப்போ திரையில் தெரிகிற ரூபாய் நோட்டில் பார்க்கும்பொழுது பிளைண்ட் பீப்புள் கண்டுபிடிக்கிற கீறல்களும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அசெண்டிங் நம்பர் சீரீஸில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான இடைவெளி சரிசமமாக இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா காந்தியோட உருவப்படமும் அதில் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் இருக்காது. விவசாயிகள் போலி ரூபாய் நோட்டுகள் மூலமாக ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி ஆன்லைன் பரிமாற்றத்துக்கு மாறுறது தான் இதற்கு முழுமையான தீர்வாக இருக்கும். இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட யூபிஐ பயன்படுத்தி நீங்கள் யாருக்கு எப்போ வேணால் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்ய முடியும். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, இந்த மாதிரி பல இணையவழி செயலிகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு ரூபாய் நோட்டை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அடுத்த காணொலியில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிழிந்த ரூபாய் நோட்டுகள், நெருப்பில் எரிஞ்ச ரூபாய் நோட்டுகள், இதை எப்படி நாம் நோட்டை மாற்றுறது, நல்ல நோட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவான விளக்கத்தை தரப்போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நமக்கு வந்து இந்த ரூபாய் நோட்டை மாற்றி தருது, அதோட வழிமுறைகள் வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கும். நன்றி, வணக்கம்.